ஆஸ்துமா எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஒவ்வாமை அலர்ஜி அப்படிங்கிறது. நம்ம வந்து சுவாசிக்கிற காற்றுல வந்து ஒவ்வாமை புல்கள், அதாவது தூசி, புகை மற்றும் அந்த பூக்கள்லேருந்து வர மகரந்த தூள் போலன்ஸ்னு சொல்லுவாங்க அது, மற்றும் வந்து ஸ்மோக்கிங் புகை, அதாவது சிகரெட் புகை, பீடி புகை, மற்றும் வந்து இந்த ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் உள்ள தொழிற்சாலை புகை, மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளான இந்த நாய் பூனை அதில் ஸ்கின்னில் உள்ள ரோமங்கள் அதன் மூலமாகவும், இந்த பறவைகள் வீட்டில் வளர்ப்பாங்க லவ் பேர்ட்ஸு, புறா எல்லாம் வீட்டில் இருக்கும், இல்லை வீட்டில் வந்து பக்கத்தில் ஒரு 10-5 புறா மொத்தமாக தங்குவோம், அதன் மூலமாக அதில் உள்ள ட்ராப்லெட்ஸ் மூலமாகவும் இது வந்து ஒரு அந்த சுவாசத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகிள்ஸ் மைக்ரோ பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவாங்க, அந்த பார்ட்டிகிள்ஸ் சின்ன சின்ன துகள்களில் வந்து சுவாசிக்கும் போது உள்ளே போகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு இரிட்டேஷன் அதுதான் ஒரு அலர்ஜி அப்படிங்கிறது. இந்த அலர்ஜன்ஸ் நம்ம சுவாசிக்கிறதுனால தான் இந்த மூச்சுப்பாதையில் உள்ள தசைகள் ஸ்மூத் மசில்ஸ் சொல்லுவோம், பிராங்கியல் ஸ்மூத் மசில்ஸ், அதனுடைய சுருக்கம் காரணமாக மூச்சுக்குள்ள சுருக்கத்தினால ஏற்படக்கூடிய வியாதி தான் இந்த அலர்ஜிக் ஆஸ்மா அப்படிங்கிறது. இது அலர்ஜினால் மட்டும் இல்லாமல் சில இன்ஃபெக்ஷன்ஸ் நோய் தொற்றின் காரணமாகவும் சில தூண்டுதல்கள், அதாவது வைரஸ் நோய் தொற்று முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூ வைரஸ், இப்போ இந்த கோவிட் வைரஸ், மற்றும் வந்து மற்ற காமன் கோல்டு வைரஸ்ன்னு சொல்லுவாங்க ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ், இந்த வைரஸ் தூண்டுதல்னாலையும் பாக்டீரியா மற்றும் ஃபங்கஸ் அதர் இன்ஃபெக்ஷன்னாலையும் இந்த ஆஸ்மா தூண்டுதல்கள் அதிகமாகி ட்ரிகரிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். எதனால் ஆஸ்துமா ஜாஸ்தியாகுதுன்னா இதுதான் காமனான ரீசன்ஸ். ஓகே டாக்டர், அண்ட் ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஆஸ்துமா நோய் இருந்தால் அவங்க வந்து ஜிம்முக்கு போகக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, குறிப்பாக விளையாட்டுக்கெல்லாம் விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலுமே ஒரு தவறான செய்தி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னமும் எத்தனையோ விளையாட்டு வீரர்களுக்கு ஆஸ்துமா நோய் இருக்குது, இருந்தால் கூட அவங்களுடைய விளையாட்டை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஆஸ்துமா நோயாளிகள் நம்ம சாதாரண மனிதர்கள் போலவே ஜிம்முக்கு போகலாம், எந்த வேலை வேணாலும் பண்ணலாம். அண்ட் டாக்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிட் சுச்சுவேஷனில் இருக்கும், பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா வந்து நுரையீரல் தான் வந்து அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஆஸ்துமா நோயாளிகள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், இதற்கான தடுப்பு முறைகள் என்னன்னு சொல்லுங்க டாக்டர். கோவிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வைரஸ் நோய் தொற்று, முக்கியமாக 80% வந்து நுரையீரல் சுவாச பாதையை தான் தாக்குதும், மற்ற 20% வந்து நுரையீரலிருந்து மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் சென்று அந்தந்த உறுப்புகளை வந்து சேதாரம் ஏற்படுத்துது. இந்த COVID-19 வைரஸ் ஆனது மூச்சுக்குழல் உள்ளே போகும்போது அதனுடைய தாக்கமானது இருமல், ஜுரம், சளி, மூச்சுவிட சிரமம் இது எல்லாமே ஏற்படும். இப்போது ஏற்கனவே ஒருத்தருக்கு ஆஸ்மா, ஆஸ்மாங்கிறது ஒரு நாள்பட்ட நுரையீரல் மூச்சுக்குழல் அலர்ச்சி நோய், இது நாள்பட்ட வியாதி, ஏற்கனவே லங்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஆஸ்மா நோயாளிகளுக்கு இந்த மாதிரி நோய் தொற்று வந்தால் அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு அளவு நோயின் தன்மை அதிகமாயிரும், அதாவது அவங்களுக்கு அதிக அளவில் மூச்சு வாங்குதல், இருமல், இளைப்பு, சளி உற்பத்தியாகும், அதை நம்ம வந்து ஆஸ்மா அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏற்கனவே ஒரு டிசீஸ் இருக்குது, அக்யூட் டிசீஸ், இந்த கொரோனாலாம் ஒரு அக்யூட்டாக ஒரு ஷார்ட் டைமில் வர வியாதி, ஆஸ்மாங்கிறது நாள்பட்ட வியாதி. ஆகவே இந்த கொரோனா வந்து ஆஸ்மா நோயாளிகள் உள்ளே போயிடுச்சுன்னா இந்த ஆஸ்மாவுடைய தீவிரம் ஜாஸ்தியாகும், கொரோனா நோய் தொற்றின் காரணமாக அவங்களுக்கு மூச்சுவிட சிரமம் அதிகமாகும், அதிக அளவில் அவங்களுக்கு வந்து உடல் சேதாரம் மற்றும் வந்து உயிருக்கு ஆபத்து கூட ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆகவே இந்த ஆஸ்மா நோயாளிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த கோவிட் வராமல் இருப்பதற்காக அவங்கள் அனைத்து வகையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக இந்த சமுதாய தடுப்பூசி என்று சொல்வார்கள், சமுதாய தடுப்பூசி அப்படின்னா SMS, அதாவது சானிடைசேஷன், சுகாதாரம், கை சுகாதாரம் மற்றும் முகக்கவசம் மற்றும் இந்த சோசியல் டிஸ்டன்சிங், இதை முக்கியமாக அவங்களுக்கு கையாள வேண்டும். அது மட்டுமின்றி இன்றைய காலகட்டத்தில் தடுப்பூசி எல்லாம் வந்துவிட்டது கோவிட்க்கு, அதனால் வந்து அந்த தடுப்பூசிகள் மிக முக்கியமான ஒரு ப்ரொடெக்ஷன் ஏஜென்ட், அதனால் அந்த தடுப்பூசிகள் கண்டிப்பாக 2 டோஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். முகக்கவசம் மிக முக்கியம், இதன் மூலமாக அந்த ஆஸ்மா நோயாளிகள் வந்து கொரோனா தாக்கம் ஏற்படாமல், ஆஸ்மா அட்டாக் வராமல், அதன் காரணமாக லங் அட்டாக் என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிர ICU சிகிச்சைக்கு தேவைப்படாமல் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு. ஆகவே இந்த முகக்கவசம் மற்றும் இந்த தடுப்பூசிகளை ஆஸ்மா நோயாளிகள் அனைவரும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த நோயின் தாக்கம் அதிகமாகி கோவிட்னால சிவியர் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வராமல் பாதுகாக்க முடியும். இப்போ ஆஸ்துமா இருக்கு அப்படிங்கறதுக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன, அண்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிசோதனைகள்லாம் இருக்குங்க டாக்டர்? ஆஸ்துமா நோயின் அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி இருமல், வறட்டு இருமல் அதிகமாக இருக்கும், மற்றும் அவங்களுக்கு வந்து இளைப்பு போன்ற மூச்சுவிட சிரமம் இருக்கும். மூச்சு விடும்போது அவங்களுக்கு விசில் போன்ற சப்தம், வீசிங் என்று சொல்லுவோம், வீசிங் அப்படின்னா விசில் போன்ற சப்தம் மூச்சு விடும்போது அவங்களுக்கு இருக்கும். அதன் காரணமாக இப்போ இந்த ஆஸ்மா நோயாளிகளுக்கு இதுதான் மிக முக்கியமான சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸோடு அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, குடும்பத்தில் குடும்ப நபர்களுக்கு வேறு யாருக்காவது இந்த ஆஸ்மா தொற்று, ஆஸ்மா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மற்றும் வந்து இந்த வியாதியை உறுதிப்படுத்துறதுக்கு ஆஸ்மா தானா அப்படின்னு 100க்கு 100 உறுதிப்படுத்துறதுக்கு நுரையீரல் செயல்திறன், அதாவது PFT பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது வந்து நம்ம ஒரு பிரீத்திங் டெஸ்ட், ஒரு சின்ன ஒரு ஸ்பைரோமீட்டர்னு ஒன்று, அதில் காற்றை வேகமாக ஊதும்போது மூச்சுக்குள்ள சுருங்கி விரியும் தன்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு மூச்சுக்குள்ள விரிவடை செய்கிற ஒரு மருந்து கொடுப்போம், சால்பிட்டமால் நெபிலைசேஷன் கொடுத்துட்டு திருப்பி ஒரு தடவை அவங்கள நம்ம காற்றை ஊத சொல்லும்போது முதல்ல பண்ணதுக்கும் ரெண்டாவது ஊதுனதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது,
ரிவர்சபிலிட்டி, அதாவது மூச்சுக்கள் சுருங்கி விரியும் தன்மை வந்து ஒரு 12% மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு இது ஆஸ்மா அப்படின்னு உறுதிப்படுத்துவோம். அண்ட் டாக்டர், இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம், கொரோனா நோய் வந்தால் மூச்சு திணறல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, எதனால டாக்டர்? இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மைல்டாக லேசான ஒரு தொற்று இருந்தால் அவங்களுக்கு வந்து தொந்தரவு அதிகமாக வெளிப்பாடு இருக்காது, லேசான ஜுரம் இருமல் எல்லாம் போயிடும். சில பேருக்கு வந்து மாடரேட், கொஞ்சம் அதிகமான அளவு நுரையீரல் தாக்கம் ஏற்பட்டால், இல்லைனா சிவியராக ஏற்பட்டால், அதிகமாக அவங்களுக்கு நுரையீரல் நோய் தொற்று, அந்த கொரோனா நோய் தொற்று இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு பரிமாற்றம் ஏற்படுகிற பாதையானது இன்டர்ஸ்டிஷியம்னு சொல்லுவோம், அதாவது ஆக்சிஜன் பரிமாற்றம். ஆக்சிஜன் வந்து மூச்சுக்குழல் வழியாக இரத்த குழாய்களுக்கு போய் உடம்பு பூரா போகும். இரத்த குழாய்களிலிருந்து வர வேஸ்ட்டு ப்ராடக்டான CO2 வந்து நமக்கு நுரையீரல் மூலமாக வெளியேற்றப்படும். இதனுடைய பணி வந்து இன்டர்ஸ்டிஷியம் சொல்லப்படுகின்ற ஒரு நுண் மூச்சுக்குழல் தான் செய்கிறது. இந்த கோவிட் நோய் தொற்று உள்ளவங்களுக்கு அந்த நுண் மூச்சுக்குழல் பாதையில் வந்து தடுப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு இரத்த குழாய்கள்லையும் வந்து தடுப்பு ஏற்பட்டு ரத்தம் உறையிற தன்மை அதிகமாகும். இந்த மூச்சு பாதையிலையும் ஆக்சிஜன் பரிமாற்றம் ஏற்படுற பாதையில் வந்து அவங்களுக்கு அந்த தடைப்படுறதுனால ஏற்படுற ஒரு சுவாச ஆக்சிஜன் குறைபாடு தான் இந்த COVID-19 ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் முக்கியமான காரணங்கள். அதனால தான் நோயாளிகளுக்கு வந்து மூச்சு விட சிரமப்படுறாங்க, ஆக்சிஜன் அளவு குறையுது, அதனால தான் ஆக்சிஜன் வைக்கிறோம். இந்த நமக்கு ஆஸ்மாவில் மூச்சுக்குழல் சுருக்கம் ஏற்படுறதுனால ஆக்சிஜன் பரிமாற்றமே இந்த பக்கம் வராமல் இருக்கும், தடைபடுறதுனால அவங்களுக்கு வந்து மூச்சுக்குழல் சுருக்கத்தின் காரணமாக ஏற்படுற அவங்களுக்கு அந்த வியாதியோட தன்மை தான் அவங்களுக்கு மூச்சு விட சிரமப்படுறாங்க. அதனால் ஆஸ்மா உள்ளவங்களுக்கு வரக்கூடிய சுவாச அடைப்புக்கும் இந்த COVID-19 உள்ளவங்களுக்கு ஏற்படுற மூச்சு சுவாசத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. COVID-19 நுண் மூச்சுக்குழல் அடைப்பு மற்றும் இரத்த குழாய்கள் அடைப்பு. இந்த ஆஸ்மா வந்து பார்த்திங்கன்னா பெரிய மூச்சுக்குழல், பிராங்கை அப்படின்னு சொல்லப்படுகின்ற பெரிய மூச்சுக்குழல். இது வந்து லார்ஜ் ஏர்வே டிசீஸ் அப்படிமா, மூச்சுக்குழல் சுருக்கத்தினால தசை சுருக்கம் தான் இது வந்து. ஆனால் இந்த COVID-19 பார்த்திங்கன்னா நுண் மூச்சுக்குழல் சுருக்கம், அது அடைப்பின் காரணமாக இந்த ஆக்சிஜன் பரிமாற்றமே இல்லாமல் போய்விடும். ஆகையினால தான் இந்த COVID-19 மாடரேட் டு சிவியர் டிசீஸ் உள்ளவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் குறைபாடு காரணமாக அவங்களுக்கு வந்து மூச்சு விடுதல் சிரமம் ஏற்படுகிறது. அதுக்காக நம்ம சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன மாதிரி நுரையீரல் பிரச்சனை இருக்கவங்க தடுப்பூசியே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்த COVID-19 தடுப்பூசி வந்து நமக்கு எல்லாருமே போட்டுக்கொள்ளலாம். நாள்பட்ட வியாதிகள் யாருக்கெல்லாம் இருக்கோ, அதாவது இணைப்பு நோய்கள்னு சொல்லுவாங்க, இணை நோய்கள், கோமாபிட் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு. முக்கியமாக நுரையீரல் நோய்கள் பார்த்தோன்னா ஆஸ்மா ஒரு முக்கியமான ஒரு கோமாபிட் கண்டிஷன்ஸு, மற்றும் வந்து COPD வியாதிகள், நுரையீரல் எண்ணற்ற வியாதிகள் இருக்குது. எந்த ஒரு வியாதி நுரையீரல் நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக COVID-19 தடுப்பூசி இப்பொழுது ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் 2 டோஸ் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் இல்லை. ஆகையினால அனைவரும் இந்த COVID-19 தடுப்பூசியை கண்டிப்பாக, ஆஸ்மா நோயாளிகள் 2 டோஸ் வந்து நமக்கு மருத்துவ பரிந்துரையின் பேரில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ யாரெல்லாம் தடுப்பூசி எடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ வந்து இப்போ உள்ள ட்ரையல் பிரகாரம் ப்ரெக்னென்சியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, அவங்க எடுக்கலாமா, இப்போ ஸ்டடிஸ் போயிட்டுருக்கு, அதனால் இப்போ அவங்க எடுக்கக்கூடாது. சில்ட்ரன்ஸ் அப் டு 18 இயர்ஸ் அவங்களுக்கு தடுப்பூசி இப்போ ட்ரையல் போயிட்டுருக்கு, அவங்க ஊசி எடுக்க வேண்டாம். மற்ற அனைவருமே இந்த 2 டோஸ் தடுப்பூசிகள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக ஆஸ்மா நோயாளிகள் தடுப்பூசிகள் கண்டிப்பாக 2 டோஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ட் குறிப்பாக டாக்டர், இந்த கோவிட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா செஸ்ட் CT ஸ்கேன் எடுத்தே ஆகணுமா, அதோட முக்கியத்துவம் அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். இந்த COVID-19 பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் CT ஸ்கேன் எல்லாருக்கும் கண்டிப்பாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தொந்தரவு பொறுத்து, யாருக்கெல்லாம் தொந்தரவு இருக்கோ அவங்களுக்கு வந்து நமக்கு RT-PCR டெஸ்ட்டே போதுமானது தான். இப்போ CT யாருக்கெல்லாம் எடுக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, நுரையீரலில் அவங்களுக்கு வந்து மூச்சு விட சிரமம், இருமல், சளி, இழைப்பு, ஆக்சிஜன் குறைபாடு உள்ளவங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எத்தனை சதவீதம் வந்து நுரையீரல் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சிவியரிட்டின்னு சொல்லுவாங்க, CT ஸ்கோர் சொல்லுவாங்க, கோராட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கோர் இருக்குது. இதன் மூலமாக இந்த நோயாளிகளுடைய தன்மை அவங்களுக்கு மைல்டாக லேசாக இருக்கா, அதிகமாக இருக்கா, மிக அதிகமாக இருக்கா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும், சிவியரிட்டி அப்படின்னு சொல்லி நோயின் தன்மையை வந்து நமக்கு முழுவதுமாக ஆராய்ந்து பார்ப்பதற்காகவும் இந்த CT ஸ்கேன் வந்து முக்கியமாக மாடரேட் அண்ட் சிவியர் ஸ்டேஜஸில் நாங்கள் எடுத்து பார்ப்போம்.